இதுவே பிரம்மாண்டமாக இருக்கு. அவர் எப்போ ஒரு படம் வெளியிட்டாலும் அது வந்து வரவேற்பு பெறும். அதுவும் நெல்சனோட இணைகிறாரு. நெல்சனும் மிக நல்ல திறமையான இயக்குனர். இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வெளியிடும் போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அதுக்கு இருக்கும். அதான் வழக்கம் போல் அவரோட பிரம்மாண்டம் இதிலே தெரியுது. அந்த 13 செகண்ட் வீடியோலேயே அதோட பிரம்மாண்டம் நல்லாவே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிலர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சூப்பர் ஸ்டார் படம்னாலே எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சல் இல்லை, எப்போவுமே நிறைய இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம அதிகமாக எதிர்பார்த்துருவோம், பட் இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நெல்சனுக்கு போன படம் சரியாக போகாததுனால அவர் இந்த வாட்டி ரொம்ப கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவர் ஆல்வேஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் தலைவர் தலைவர் தான், எப்படி பார்த்தாலும் தலைவர் தலைவர் தான். இன்னும் எவ்வளோ வருஷம் நடித்தாலும் அதே பல்ஸ் குறையாமல் நாங்கள் அப்படியே உட்காந்து பார்ப்போம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐ லவ் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஐ லைக் வெரி மச் நெல்சன் பிரதர். செம மாசாக இருக்காருண்ணே அவர் பார்க்கணுங்கிற ஒரு இது. அது டக்கு டக்கு வந்து போகிறதுனால சரியாக தெரியல. அதுலேயே வந்து தலைவர் செம மாசாக இருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி அந்த இதே ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிது. அந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் வெறித்தனமாக இருக்குண்ணே. கண்டிப்பாண்ணே. நான் மட்டும் இல்லை, அவர் அவரோட ஃபேன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எல்லாத்தையும் சார்பாலும் நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக படம் வரணும், செம்மையாக வரணும், மாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த படக்குள்ளேயும் கேட்டுக்கிறேன். வாழ்த்துறேன் முன்னாடியே. தலைவர் நல்லா தான் பண்ணிக்கிறாரு. கரெக்டாக தலைவர் படம் சமதான் தலை. எந்த படம் வந்தாலும் மாஸ் தான். ஜெயிலர் படத்தே வீட்டிங் தான் தலை. இப்போ வீட் கா பார்த்த வீடியோலே மஜா தான் தலை. வீடியோ படம் படத்தோட வேறு வேறுபாப்பில் தான் தலை. நாங்களும் இருக்கிறோம். அவரை பார்க்கறது என்ன சார், என்ன சொல்லணும், அவரை பற்றி என்னென்ன சொல்லணும் உனக்கு. அவர் படத்தில் பார்த்தியா இல்லையாண்ணா சீனை, நீ காட்டின சீன்லேயே மாஸ்ன்னு அவர். இதுக்கு மேலே என்னென்ன வேணும் உனக்கு? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரஜினினால ஆல்வேஸ் மாஸ் தான், அது ஒன்றும் புதுசாக சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மேக்கிங் வீடியோ டீசர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரீசெண்டாக வந்திருக்கு. ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது பார்க்கும்போது. அது ஆஸ் யூஷுவல் தாங்க, அதெல்லாம் ஒன்று புதுசாலாம் சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அவர் தீபாவளி பொங்கல் மாதிரி தான், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிறது தாண்டி ஒரு 1 வீக் வந்து கண்டினியூஸாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகும். அது நார்மலான பிஸ்னஸ் தான் அது. ஆக்சுவலாக அதை புதுசாக சொல்லலாம் ஒன்றும் கிடையாது. படம் நல்லா தவறுன்னு நினைக்கிறேங்க. ரஜினி படம் தான் வேறு லெவலுக்குன்னு நினைக்கிறேங்க. பீஸ்ட் படம் தான் கொஞ்சம் முக்கியாக போச்சு. ஆனால் இருந்தாலும் நெல்சன் நல்லா பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குங்க. தலைவருக்கோசரம் படம் பார்க்கலாங்க. தலைவர் எப்பவுமே ஸ்டைலாக தெரிவிப்பாருங்க. தலைவர் வந்து நின்று சும்மா ஸ்க்ரீனில் நின்னா போதுங்க, அது மட்டும் போதும். படம் வேறு லெவலாக இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாது, ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்குங்க. தலைவர் மட்டும் வந்தால் போதுங்க, ஒரே சவுண்டு மட்டும்தான். ஆ, படம்லாம் பக்காவே இருக்குங்க. ரஜினிக்கோசரம் தான் படமே பார்க்குறதுங்க. ரஜினி தலைவர் மட்டும் வந்தால் போதுங்க. ஆ, நல்லா சூப்பராக இருக்குதுண்ணா, நல்லா கூஸ்பம்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்குறேங்க. நல்லா இருக்கு, நல்ல மாசாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறேன். நெல்சன் நல்லா தான் பண்ணுவாப்பில். கிளிப்பு சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம் இருக்குது. படம் பயங்கரமாக வரும் போல இருக்கு. ஆ, பயங்கரமாக இருக்குண்ணா, கண்டிப்பாக படம் வெற்றி ஆகும். நெல்சன் நல்லா படுவாங்க, கம்பேக் வரும், கண்டிப்பாக நல்லா வரும் படம். பார்த்தாவே நல்லா இருக்கு. தலைவர் வந்தாவே மாசு தான், எப்பவுமே பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நல்லா கம்பேக் கூட வரணும்னு நினைக்கிறேன். தலைவர் கூட நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அந்த பழைய கெட்டப்பு, இந்த பேட்டை பத்தில் கெட்டப் மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கும் கம்பேக் மூவி நினைக்கிறேன். ஏன்னா தலைவருக்கும் ஒரு நல்லா ஒரு இட்டு படம் வரல, இவருக்கு லாஸ்ட் படம் ஃப்ளாப்பு. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நல்லா கம்பேக் மூவியாக வரணுன்ட்டு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே தலைவரோட ஃபஸ்ட் ஷோ வெறித்தனமாக தான் இருக்கும். இந்த வாட்டியும் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மேபி ரஜினியோட ஒரு லாஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ரஜினியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இல்லாதனால, ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சன் பிக்சர்ஸோட சேர்ந்து பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பிளாக் பஸ்டராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லைக் அவரோட ஏஜ் தெரியாமல் ஹீ இஸ் லுக்கிங் லைக் ஹேண்ட்ஸம் ஹீரோ. நெல்சன் டாக்டர் படத்துக்கு கொடுத்த கம்பேக்கை விட இதுலையும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஸோ சூப்பர் ஸ்டார் கூட பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் ஹிட் ஆக நல்லா வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கணும். அப்புறம் சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருந்தாலும் பார்ப்போம், அது வேறு விஷயம். ஆனால் நல்லா வரணும்னு ஆசை, முக்கியமாக நெல்சன் பிரதருக்காக இது ரொம்ப நல்லா வரணும்னு ஆசை. ஏன்னா பீஸ்ட் ராஜர் ஒரு குட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அது தேவையில்லாத கம்பேரிசன்ஸ்னால கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் நேம் டேமேஜ் ஆனதுனால, வெரி ப்ராக்டிக்கல் பர்சன், இப்போ நிறைய இன்டர்வியூஸில் பார்க்க முடியல, கொஞ்சம் ஒரு இருக்கும்ல, ஒன்று பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அது இல்லைன்னு போது ஆடியன்ஸ் டக்குன்னு போன வாரம் வரைக்கும் பெருசாக கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போகணும். அவர் மறுபடியும் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ரொம்ப ஜாலியாக கலகலன்னு பழைய நெல்சனை அப்படி வந்து பேசணும். அது மாதிரி அவருக்கு பர்சனலாக நம்ம சொல்லிக்கிட்டது ஒரு ஃபேனாக நெல்சன் நமக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி அவர் 2-3 படம் தான் பண்ணியிருக்காருன்றனாலும் நமக்கு அவரோட கேரக்டர் பிஹேவியர்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஃபேனாக சொல்லணும் போது அவர் திரும்ப அந்த பழைய பல்ஸ்லேயே இருக்கணும். அந்த ஆடியன்ஸோட விஷயம் ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், அதை மைண்ட் பண்ணாமல் அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எப்பவும் போல் ப்ராக்டிக்கலாக ஜாலியாக இருக்கிறது தான் அவருக்கு எடுத்து. அவர் அப்படியே இருக்கணும்னு ஆசை. இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக இது சூப்பராக வரணும். அப்புறம் நெல்சன் ப்ரோவோட ஒரு ஃபேனாகவும் இது ரொம்ப சூப்பராக வரணும்னு ஆசைப்பட்றேன். டெஃபினட்டாக பார்க்கலாம், நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்காகவும் பண்ண ஹெல்த்தியான விஷயம் தான். ஹீ இஸ் ஆல்சோ வெரி பிக் ஆக்டர், குட் ஆக்டர் அங்கே.
அவர் பண்ணும்போது அந்த காம்போ ரொம்ப யூனிக்காக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கியூரியாசிட்டி அதில் இருக்குது. அவர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும்னு தான் தோணுது. அது ஒரு எக்ஸ்ட்ரா கியூரியாசிட்டி இருக்குது, பண்ணால் நல்லாயிருக்கும். ஜெயிலர் இப்போ மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்களா தானே சொல்கிறீங்க? ஆனால் நல்லா இருக்குண்ணே, அவரோட சூப்பர் ஸ்டார் ஏதோ அங்கங்கே காட்டுறாங்க. அவர் பார்க்குறப்பயே எப்போ படம் பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு தோணுது. அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து நெல்சன் சார் வந்து முந்தைய படத்தில் தளபதி சாரை வச்சு ஓரளவுக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு கொஞ்சம் தவறு விட்டாரோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் ரசிகர்களையும் பார்த்து அவர் மக்கள் எந்த அளவுக்கு அவரோட படத்தை எதிர்பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்னோடய விருப்பம் இருக்குண்ணே. ரஜினியோட படத்தை, சாரி, சூப்பர் தலைவரோட படத்தை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும். அதுவும் தியேட்டரில் பார்க்கணுங்கிறது அந்த மேக்கிங் வீடியோவில் அவரோட ஸ்டைலெலாம் பார்க்கலையே ரொம்ப மாசாக இருக்குது. அவரோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஸ்டைலாக இருப்பார்னு நினைக்கிறேன் தலைவர். இதில் எந்த அளவுக்கு நெல்சன் சார் அவ்வளோ ஸ்டைல் படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டைல் படுத்தி மாசாக காட்டுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. நெல்சன் அண்ணே நல்லா பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். என்ன என்னோடய சின்ன ஒரு கருத்துனா, தளபதி என்ன உங்களுக்கு கிடைச்சாருங்கிறதுக்காக வச்சு ஏதோ ஒரு தளபதி என்ன படம் எப்படி சொல்கிறதுனா நல்லா பண்ணிங்க. சின்ன சின்ன அங்கங்கிறது தான், அது நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ண அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஆசை. தலைவர் வச்சு பண்ணுறீங்க, ஸோ சூப்பராக பண்ணுங்கண்ணே, வாழ்த்துக்கலண்ணே. ஃபஸ்ட்டு ஷோவே டிக்கெட் எடுத்தானா போவோம். ஃபஸ்ட்டு நாளைக்கே புக்கிங் போகிறேன். நான் இருந்தா எந்த தேட்டரில் இருக்குது நான், ஏன்னா என்னடா கேட்குறது. நான் அவர்லாம் அடிச்சு ஆள் இருக்கேன், நானும் மாசா பண்ணுவார்ண்ணா அவர்லாம். ஏன்னா பார்க்குறோண்ணா, தலைவர் படம் வருது, தலைவர் மாஸ்தானா, தலைவர் மாஸ்தானா, என்றைக்கு வந்தாலும் தலைவர் மாஸ் தான். இல்லை அதான், அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக இத்தனை மூவி பண்ணது அந்த அதெல்லாம் பார்க்க விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக நெல்சன் நான் கண்டினியூஸாக நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஹிட்டும் அதோட அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இதை ஃபஸ்ட் டைம் இந்த காம்பினேஷன் ஆக்சுவலாக பார்ப்போம். இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல இல்லையா ஆக்சுவலாக. ஸோ வி டோன்ட் நோ த என்டையர் திங்ஸ் ரைட். ஸோ வரட்டும் பார்ப்போம் எப்படி இருக்கு. கன்னட நடிகர் அவரும் ஒரு வில்லன் கேரக்டரில் அவருக்கு எதிராக பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அந்த படத்துக்கு. நெல்சன் ஏற்கனவே பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்திருக்கு. அதனால் இந்த படமும் நிச்சயமாக நல்ல படமாக அமையும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லாயிருக்கும். அதான் இப்போ ரஜினிகாந்த் வராருனாலே ஒரு பெரிய மாஸ் என்ட்ரி தானே. அதனால் ரெண்டு மாபெரும் திரை நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்றாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் தியேட்டரில். அதுக்கு தான் இப்போ எப்போவுமே அவரோட படத்துக்கு கூட்டம் தானே இருக்கும். அதனால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த படம். லாஸ்ட் வாடி சொதப்பின மாதிரி சொதப்ப மாட்டார். ஸோ அதுக்கும் அந்த அதோட கான்ஷியஸ் அவருக்கு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஸோ ஒரு பெரிய ரோல் அவருக்கும் நல்லா, ரஜினி கூட சேர்ந்து பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் நல்லா இருக்கும், நல்ல மூவியாக இருக்கும். அவரும் நல்ல வெயிட்டாக இருப்பாருங்க. இங்கே ரெண்டு வெயிட்டான ஹீரோஸ். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.